வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற மூலிமா உங்களாலே வந்துட்டு ஓனாக வந்து ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹாய், கைண்ட்லி subscribe the channel and select the ring bell to get the regular updates. If you want to open a demat account, kindly select the link in below description buttons. And if you want to know about advanced trading strategy class, call or whatsapp this number. If you want to see more videos like this, select the link name, you will reach home channel and you can see many strategy videos and everything like that. Vanakkam. Ippa nama the video la கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரேஞ்சஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்களே வந்துட்டு எப்படி பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நீங்களே வந்துட்டு ஓனாக ட்ரேட் பண்ணலாம். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம க்ரூடாயில் மார்னிங்கில் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு ஒரு தடவை பார்க்கலாம். க்ரூடாயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4200 ரேஞ்சு கீழே தான் வந்து ஆக்சுவலி ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகையிலே பார்த்தீங்க அப்படின்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் ஒரு மொமெண்டமில் இருந்தாலும் மார்க்கெட் அதுக்கப்புறமா ஒரு கொஞ்ச நேரம் சைட்வேஸில் இருந்த மார்க்கெட் ஒரு 11 o'clock அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்சைடில் ஒரு 4200 மேலே அகெயின் ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகி அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லா வந்து 200 மேலே வந்தோன்னா நல்லா ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ரைசிங்னால் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் நல்ல ஒரு பையிங் ட்ரெண்டில் மேலே வந்து ஏறி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து பையிங் ட்ரெண்டில் மேலே வந்திருக்கு. இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து பையிங் ட்ரெண்டில் இருக்குது. இன்னமும் வந்து 4250 ரேஞ்செலாம் பிரேக் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு மார்க்கெட் இன்னும் வந்து நல்லா ரைஸ் ஆகும். அதே மாதிரி இதுக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும் இல்லாட்டி இதுக்கு கீழே வந்தால் மார்க்கெட் டேஞ்சர் அப்படின்னா அது வந்து 4200 தான். ஸோ 4200 ரேஞ்ச் இந்த சப்போர்ட் இருக்க வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்துட்டு நல்ல ஒரு பையிங் ட்ரெண்டில் மேலே தான் வந்திருக்கும். இந்த 4200 ரேஞ்ச் பிரேக் ஆச்சுன்னா மட்டும் இதனுடைய ட்ரெண்டு நெகட்டிவ் ட்ரெண்டாக மாறிட்டு செல்லிங் சைடில் மார்க்கெட் வந்து மாறிடும். ஸோ 4200 பிரேக் ஆச்சுன்னா அப்போதைக்கு நீங்கள் செல் பண்ணிட்டு டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 183 மேலே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு நல்ல ஒரு 1 point ரேலி நடந்துச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 point ரேலியுமே வந்து ரொம்ப ஸ்லோவாக மெதுவாக தான் வந்து போச்சு. ஒரு ஸ்ட்ராங்கான ஒன் சைடு மார்க்கெட்டாகவோ ஒன் சைடில் ட்ரெண்டோ அப்படிலாம் வந்து மூவ் பண்ணல. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்கோட மூமெண்ட் ரொம்ப ஸ்லோவாக மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 184.50 மேலே ஒரு 185 அந்த ரேஞ்சுக்கிட்ட வரும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் சைடாக ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் ட்ரெண்ட் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி 185 கிட்ட வரும்போது பை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக அப்சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ரிவர்சலில் பார்த்தீங்கன்னா 183 தான் என்னுடைய ட்ரெண்ட் ரிவர்சலாக இருக்கும். ஸோ 183 ரேஞ்ச் பிரேக் ஆச்சு கீழே வந்துச்சு அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் செல் பண்ணிங்க அப்படின்னா இதனுடைய ட்ரெண்ட் நீங்கள் ஒரு டவுன் சைடில் நீங்கள் வந்துட்டு ஜிங்கை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம காப்பரில் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் ஓப்பனிங் இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் நல்ல ஒரு மொமெண்டமில் பார்த்தீங்கன்னா 445 வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. 445 ரேஞ்சில் பிரேக் அவுட் பண்ணி காப்பரால் மேலே போக முடியல, ஸ்ட்ராங்காக மேலே ட்ரேட் பண்ண முடியல. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த 445 ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஃபார்ம் பண்ணி அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ண முடியாதனால அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன்ஃபால் ஆக தான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கு. பட் ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் வந்து கொஞ்சம் பையிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. பட் ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ட்ரெண்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 445 மேலே தான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ட்ரெண்ட் இருக்குது. ஸோ 445 ரேஞ்ச் பிரேக் ஆகையில் பை பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக மார்க்கெட் நீங்கள் ஒரு அப்சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 443 தான் ஒரு டர்ன் ஓவர் ரேஞ்சாக இப்போதைக்கு வந்து காப்பருக்கு இருக்குது. 443 ரேஞ்ச் பிரேக் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு செல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டவுன் சைடில் மார்க்கெட் வந்து காப்பரில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 443 ரேஞ்ச் பிரேக் ஆகையில் செல் பண்ணிங்கன்னா கீழே வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும்.
ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். நீங்களும் வந்து மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். நன்றி.